உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சுஷில் ஹரி பள்ளி நிறுவனர் சிவசங்கர் பாபாவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் 74 வயதில் இதய நோய் உள்ளிட்ட பாதிப்புகளுடன் இருக்கும் சிவசங்கர் பாபாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளதால் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அதற்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது அதற்கான சிகிச்சை வழங்கப்பட்டது என்றும் சாட்சியங்களை அழிக்க வாய்ப்புள்ளதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் தமிழக அரசு தெரிவித்தது. அனைத்து வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. ஆனாலும் ஜாமீனில் வெளியே போகும் போது சுஷில் ஹரி பள்ளிக்குள் போகக்கூடாது. யூடியூப் போன்றவையின் மூலம் வழக்கை திசை திருப்பவோ சாட்சியங்களை அழிக்கவோ முயற்சிக்க கூடாது என்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. புனித ஹஜ் பயணம் மேற்கொள்வோரின் வசதிக்காக சென்னை, கொச்சி, ஹைதராபாத் உட்பட 21 புறப்பாட்டு தளங்கள் இருந்த நிலையில் அதன் எண்ணிக்கையை 10 குறைத்து இந்திய ஹஜ் குழு அறிவித்தது. அதன்படி அந்த பட்டியலில் இருந்து சென்னை நீக்கப்பட்டது. புறப்பாட்டு தளங்களுக்கான அந்த பட்டியலில் சென்னையை மீண்டும் சேர்க்க கோரி பிஎஃப்ஐ சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணையில் சென்னையையும் புறப்பாட்டு தளமாக அறிவிக்க தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அதை பரிசீலித்து வருவதாகவும் இந்திய ஹஜ் கமிட்டி கூறியது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலித்து விரைந்து முடிவு எடுக்கும்படி இந்திய ஹஜ் கமிட்டிக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். சொத்து வரி உயர்வுக்கு எதிராக தமிழகத்தில் இன்று அனைத்து மாநகராட்சிகளிலும் பாஜக போராட்டம் நடத்தியது. சென்னை துறைமுகத்தில் பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடந்த போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வானதி ஸ்ரீனிவாசன், எம்ஆர் காந்தி, சரஸ்வதி, துணைத் தலைவர் வி பி துரைசாமி, கராத்தே தியாகராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விருதுநகர் பாலியல் வழக்கில் கைதான 4 சிறார்களும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இது தொடர்பான வழக்கு இன்று இளம் சிறார் நீதி குழும நீதிபதி மருது பாண்டியன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றம் சாட்டப்பட்டுள்ள 4 சிறார்களுக்கும் ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். சிதம்பரம் நடராஜர் கோவில் கனக சபையில் நின்று தரிசனம் செய்ய அனுமதிக்க கோரி ஒரு பிரிவினர் நடத்தி வரும் போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சிதம்பரத்தை சேர்ந்த ராமநாதன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் தீட்சிதர்களை விரும்பாத சிலர் தவறான தகவல்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருவதாகவும் கோவில் வளாகத்தில் போராட்டம் நடத்தி கோவிலுக்கு வருபவர்களுக்கு இடையூறு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த புகார் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் வழக்கு குறித்து தமிழக அரசு பதிலளிக்கவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். மக்களவையில் விவாதம் ஒன்றில் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வரும் தேசிய மாநாட்டு கட்சி எம்பியுமான ஃபரூக் அப்துல்லா பேசிக் கொண்டிருந்த போது அவருக்கு பின்னால் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் எம்பி சுப்ரியா சுலே பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது சசி தரூர் முன்னிருக்கையில் சாய்ந்தபடி எம்பி சுப்ரியா சொல்வதை சுவாரஸ்யமாக கேட்டு வந்தார். இந்த வீடியோவிற்கு பலரும் பின்னணி இசை போட்டு கிண்டல் செய்து வந்தனர். இது தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வைரலானது. இந்த நிலையில் இதற்கு விளக்கம் அளித்துள்ள சசி தரூர் விவாதத்தில் அடுத்து பேச இருந்ததால் கொள்கை சார்ந்த சந்தேகங்களை தன்னிடம் சுப்ரியா சுலே கேட்டதாகவும் ஃபரூக் அப்துல்லா பேசிக் கொண்டிருந்ததால் இருவரும் மெல்ல பேசியதாகவும் கூறியுள்ளார். பெண் பத்திரிகையாளர்கள் பற்றி சமூக வலைதளங்களில் பரவிய தகவலை நடிகர் எஸ் வி சேகர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் அவர் மீது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தது. இதை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஸ் வி சேகர் மனு தாக்கல் செய்தார். இது இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அமெரிக்காவில் உள்ள நபர் ஒருவரின் கருத்தை படித்து பார்க்காமல் துரதிருஷ்டவசமாக ஃபார்வர்ட் செய்ததாகவும் தவறுக்கு மன்னிப்பு கேட்பதில் வெட்கப்படவில்லை என்றும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் விசாரணைக்கு தேவைப்படும் போதெல்லாம் ஆஜராவதாகவும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நிபந்தனையற்ற மன்னிப்பு கூறும் நிலைப்பாட்டை 4 புகார்கள் மீதான வழக்குகளிலும் தனித்தனி பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஏப்ரல் 18 தள்ளி வைத்தார்.
பழனி அருள்மிகு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் முக்கிய உட்கோவிலான இதில் நேற்று இரவு பலிபீட பூஜை, கங்கணம் கட்டுதல், தீர்த்தம் தெளித்தல் போன்றவை நடந்தது. அதைத் தொடர்ந்து லக்ஷ்மி சமேத ஸ்ரீ நாராயணருக்கு சிறப்பு அர்ச்சனைகள், தீபாராதனைகள் நடத்தப்பட்டு திருப்பாவை திருவம்பாவை பாடப்பட்டன. வரும் 14ஆம் தேதி திருக்கல்யாணமும் 16ஆம் தேதி திருத்தேரோட்டமும் நடக்க உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர்களுடன் மதுரை சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் கைலாசாவிலிருந்து நித்யானந்தா சித்திரை திருவிழாவை நேரடியாக பார்ப்பதற்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் கிழக்கு கோபுரம் அருகே உள்ள நித்யானந்தம் ஆசிரமத்தில் உள்ள அவரது சீடர்கள் வசதியை ஏற்படுத்தினர். அதன்படி பிரத்யேக காட்சி பதிவுகள் நித்யானந்தாவிற்கு அனுப்பப்பட்டது. பின் ஆசிரமம் சார்பாக அம்மனுக்கு தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டு பட்டாடைகள் வழங்கப்பட்டன. தமிழக பாஜகவில் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு மூத்த தலைவர்களின் முட்டுக்கட்டையால் புதிய நிர்வாகிகளை நியமிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வெளியான செய்தியை பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா மறுத்துள்ளார். அந்த செய்தியில் நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக கட்சி தலைமையுடன் ஆலோசிக்க அண்ணாமலை டெல்லியில் முகாமிட்டுள்ளதாகவும், அதேபோன்று நிர்வாகிகள் நியமனத்தில் அண்ணாமலையுடன் உடன்படாத மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா போன்றோரும் டெல்லியில் முகாமிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருந்தது. இந்த செய்தியை மறுத்துள்ள ஹெச் ராஜா, நான் யாருக்கும் முட்டுக்கட்டையும் அல்ல, கடந்த 3 நாட்களாக டெல்லியில் முகாமிடவும் இல்லை, ஆண்டு ஆடிட்டிங்கில் உள்ளதால் 3 நாட்களாக மதுரையில்தான் உள்ளேன் என விளக்கியுள்ளார். மேலும் கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு சர்வதேச அளவில் மொத்தமாக 202 தூதரகங்கள் இருப்பதாக வெளிவரவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு இருக்கும் தூதரகங்கள், அதற்கு ஏற்படும் செலவுகள் போன்றவை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்துள்ள வெளிவரவுத்துறை இணை அமைச்சர் முரளிதரன், இந்திய தூதரகங்களில் மொத்தமாக 5,436 பேர் பணிபுரிந்து வருவதாகவும், 2020-21 நிதியாண்டில் தூதரகங்களை நடத்துவதற்காக 2,797.16 கோடி ரூபாய் செலவானதாகவும் தெரிவித்துள்ளார்.